அடிமை பெண் மாதிரி ஆகிட்டேன். குசுண்டி சாமி, குசுண்டி சாமி. ஏற்கனவே மணக்குது, சுருட்டு தூக்கி போடியா. சரி சாமி. என்ன சாமி விஷயம்? எல்லாம் உன் பொண்ணு விஷயம்தான். என் பொண்ணு விஷயமா? வேலையெல்லாம் நல்லா செய்தா? வேலை பெரிய வேலை பார்த்துட்டான். என்ன சாமி மறைச்சு மறைச்சு பேசுறது? ஒண்ணு இல்ல, நம்ம தியேட்டர்ல முழு டிக்கெட் கொடுக்கறானே ஒரு அரை டிக்கெட், அவனுக்கு உன் பொண்ணுக்கு லைட்டா லவ். ஆயமுடா, என்ன கத்துற? என்ன சாமி அபாயமா பேசுது? சாமி எங்க பொண்ணு எங்க ஜாதியில தான் வாக்கப்படணும், இது எங்க ஜாதி தரமெல்லாம் ஒத்துக்காதே சாமி. அவன உங்க ஜாதி ஐயா, நீங்க இங்க இருக்கிறீங்க, அவன் தியேட்டர்ல இருக்கிறான். சம்பந்தம்னா சாதாரண சம்பந்தமா? கவர்மெண்ட் ஜாப், கை நிறைய காசு, அப்புறம் போனஸ் புண்ணாக்குன்னு பின்னால எவ்வளவோ வரும். அது மட்டுமா, அவன் டிக்கெட் கொடுத்தா தான் ஜனங்களே உள்ள வருவாங்க. கலெக்டரா இருந்தாலும் அவன் கதவை திறந்து விட்டா தான் உள்ள வர முடியும். ஆனா இவ்வளவு ஐயா, அவன் பெல் அடிச்சா தான் நான் படமே ஓட்ட முடியுங்கிறேன். அவ்வளவு பெரிய உத்தியோகம். ஏன் சாமி அந்த டிக்கெட் கொடுக்குற சாமி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிடுமா சாமி? அவன் ஒத்துக்க மாட்டான், அவனுக்கு நிறைய ஆபர் இருக்கு. அவனை நைஸா நம்ம தான் மடக்கணும். நீ என் கூட வான ஐடியா கொடுக்குறேன். சாமி சாமி தடுக்குது சாமி, சம்பந்தமே சொந்துட்டு வெறுவைத்தோட பாக்கூடாது. காபி சாப்பிட்டு போங்க. ஓ வீட்டுல காப்பியா வேணாம் ஐயா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, வெறுவைத்தோட பாக்கூடாது. இறக்கமா இங்க காபி கொண்டுட்டு வா சாமிக்கு, நல்ல கிளாஸா பார்த்து ஊத்தி கொண்டுட்டு வா. இதுதான் நல்ல கிளாஸா சாமி? இதான் என் மூத்த பொண்ணு சாமி. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? டேய் தம்பி என்ன யோசனை பண்ணது? தம்பிக்கு நாம என்ன உதவி பண்ணலாம்னு நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன், நீ எதுக்கு யோசனை பண்ற? நீங்க ரெண்டு பேரும் என்ன யோசனை பண்றீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யலாம்னு யோசனை பண்றேன். தம்பி. அண்ணா. யார் அண்ணேன்னு சொன்ன? தலையில வச்சுக்குவா. பிரியம் இல்லன்னு வை, பூவ கீழே போட்டுருவா. எதுக்குனே காசை செலவழிச்சுக்கிட்டு மல்லிகை பூ கிள்ளி படம் வாங்கி கொடுத்துட்டு அந்த பொண்ணு போகும்போது கைய பிடிச்சு இழுக்க சொல்லுங்க. ரெக்கப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காதலிக்கிறாங்கன்னு அர்த்தம். பழான்னு அரைஞ்சாங்க வச்சுக்கோங்க, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். போடாத பக்கம் பாத்தியா ஐடியாவ? பச்சை கலர்ல ட்ரௌசர் போட்டு கொச்சி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்கான்ப்பா. உன் ஐடியாவெல்லாம் பினாயிலும் பிளீச்சிங் பவுடரோட வச்சுக்க. இதெல்லாம் ஹீரோ ரேஞ்ச். இந்த 10 பைசா பேச்செல்லாம் இங்க பேசவே கூடாது. இத விட வேற வேலை இருக்கு. டேய் வாங்க. என்னண்ணே எப்படா மாமியார் வீடு வசதி? என்ன கேக்குறீங்க? நீங்க பாத்து கட்டி வச்சாலும் கட்டி வச்சீங்க. தேனோ விருந்துதான், நல்ல குடும்பம்னே. ஆடாடா பொண்ணுக்கு தங்கமான மனசு. ஆஜோ இப்ப எப்படி படிக்கலாம்? மாமியார் வீடு தானா? அம்மா நீ மாமியார் வீட்டுக்கு போவா, அங்கேயே பாடு. அத நான் வேண்டான்னு சொல்ல, ஆனா ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சட்டையை கட்டிட்டு குப்புறப்படுத்துறாத. ஏன்னா அன்னைக்குதான் அவங்க பண்ணி அடிக்கிற நாள். தெரியாம உன்ன பண்ணி நினைச்சு அடிச்சு குழம்பு வச்சு தின்ற போறாங்கடா. நீங்க ஆபரேட் பண்ணும்போது கார்பனே பாக்குறீங்களா? உங்க ஐ டிஃபெக்ட் ஆயிடாது, ஐ மீன் கண்ணு கெட்டு போயிடாது. அதனால இனிமே நீங்க ஆபரேட் பண்ணும்போது இத போட்டுட்டு தான் ஆபரேட் பண்ணும். எங்க அப்பா மில்ல கட்டறாருல, அத பாத்துட்டு வரேன். பர்த்துமா உங்க அப்பா மில்ல கட்டறாருங்களா? பை டார்லிங். பை பை. ஓய் ஓய் பாத்தியாடா, எங்க மாமனார் மில்ல கட்டறாரு. ரைஸ் மில்ல இருக்கா? இருக்கட்டுமே, உன்னால பல்லே கட்ட முடியாது. டேய்
இந்த கண்ணாடிக்கு பின்னால ஒரு காதல் காவியமே அடங்கி இருக்கு. என்ன அது? கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கியா? என் கண்ணு கெட்டு போயிட்டா அவ கண்ணு கெட்டு போய் அதனால பின்னால அவ லைஃப் பாதிச்சிருமா. இதத்தான் கண்ணதாசன் எழுதியிருக்காரு, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு. எனக்கு அமைஞ்சது இப்படி, உனக்கு அமைஞ்சது பினாயிலும் ப்ளீச்சிங் பவுடர் தான். போடா சுருக்கமாவே சொல்றேன்,
அது எந்த பார்ட்டியா இருந்தாலும் அப்படியே டபுள். நேற்று இவன் ஞானி, இன்று இவன் ஊமை. அடடடா, இப்படி விழுந்து விழுந்து பாடம் சொல்லிக் கொடுக்கிற டீச்சரை இன்னைக்கு தான் நான் பாக்குறேன். அது வந்து வெறும் வார்த்தையா சொல்லாம கொஞ்சம் ராகத்தோட சொன்னா சீக்கிரம் புரியுமேன்னு பாடு. சைட்டு 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 சைட்டுன்றா. அன்னைக்கே நீ பதிலுக்கு சைட் அடிச்சிருந்தா இந்த நிலைமைக்கு ஆளாவானா? இப்பதான் புரியுது, இவன் உன்னையே நினைச்சுதான் இப்படி ஆயிட்டான். அடிக்கடி உன்னை வர்ணிப்பா. என்ன வர்ணிப்பாரா? ஆமாங்கோ, உங்களையே நினைச்சு இவன் உருகிட்டு இருப்பான். இப்ப பார், இவனை பழைய நிலைமைக்கு கொண்டு வர்றேன். துர பிரதர், நல்லா ஞாபகப்படுத்தி பாரு. ராத்திரி நேரத்துல ஆளுக்கு நாலு ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த பொண்ணை வர்ணிப்பியே. கண்கள் மை டப்பா, மூக்கு ஜெண்டோ பாம், ஒதுடு குளோஸ், பல்லு ஜொல்லு, கண்ணம் சரவணாசூர் கிண்ணம், இந்த காதிருக்கே காது, காதிருக்கே ரா காது. குத்திட்டான். பழசெல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துக்கு வருது. துரை, சேட்டு அடிக்க வக்கில்லாம நம்ம ரெண்டு பேருமே குத்திட்டுமே, அது உனக்கு ஞாபகத்துக்கு வருதா? இது அவள் ஒரு டயோனர கல டிவி. துரை துரை, எத்தனை இஞ்சுங்கோ ஐயோ அம்மா, 18 20ஆ? ஞாபகம் இல்ல, ஞாபகம் இல்ல. என்ன இப்படி எல்லாமா வர்ணிச்சாரு? ஆமாங்கோ. ஐயோ, என் மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்காரு. வண்டி வண்டியாங்கோ. இனிமேல் இங்க சிரமப்பட வேண்டாம். இவரை நானே வெளியில கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்துறேன். வா ராபிட், வா. அம்மா, என் கண்ணத்தை என்னன்னு சொன்னாரு? அடிச்சு அடியில மறந்து போச்சு. ஏமா அதையே நோட்டு நோட்டு கேக்குற? ஓஹோ, பாத்துமா, ஏற்கனவே உன்னால என் பிரதருக்கு பேச்சு போச்சு, இன்னும் உடம்பு இருக்கிற முக்கியமான பொருள் என்னென்ன போக போகுதோ? துர, இனி எப்ப நீ நல்லா பேசுறது? நம்ம ரெண்டு பேரும் சைக்கிள் செய்யற தோல்ல போட்டுட்டு சமுதாய சேவை செய்யறது? இட் இஸ் டூ லேட் பா, டூ லேட். ஒரு கோழி இங்க உட்கார்ந்து இந்த முட்டையை வச்சிட்டு போச்சு, அதே மாதிரி நானும் இங்க உட்கார்ந்து ஒரு முட்டை வைக்க போறேன். ராபிட்டே, கோழிதான் முட்டை வைக்கும், மனுஷனால முட்டை வைக்க முடியாது. தெய்வ குட்டம், ஏன் ராபிட்டுக்கு இப்படி எல்லாம் ஆயிடுச்சு? அது எப்படி, இத்தினோண்டு கோழி முட்டை வைக்கும் போது இத்தா பெரிய மனுஷனால முட்டை வைக்க முடியாதா? ஐயோ, உனக்கு ஒண்ணுமே புரியலையா? எல்லாம் மறந்துட்ட. இது பாரியா, தொட்ட கோழி தான் முட்டை வைக்கும், சேவல் முட்டை வைக்காது. பொட்ட கோழியா? அப்படின்னா உனக்கு இது வேற புரிய வைக்கணுமா? இத பாரு, பொட்ட கோழின்னா பொண்ணு, அதாவது என்ன மாதிரி, சேவல்னா ஆணு, அதாவது பொண்ண மாதிரி. ராபிட்டு, பொட்ட கோழினா நீயா? அப்படின்னா நீ எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு, நான் சாப்பிடணும். ஐயோ, பொட்ட கோழிதான் முட்டை வைக்கும், பொட்டச்சு முட்டை வைக்க முடியாதுயா? நீ ஊபியாவே இருந்துக்கலாம். நீ வேணா உன்ன பொட்ட கோழி மாதிரின்னு சொன்ன, இப்ப ஏன் என்ன ஏமாத்துற? எனக்கு ஒரு முட்டை வச்சு கொடு. ஐயோ, என்னயா நீ, பொட்ட கோழி நினைச்சாலும் முட்டை வைக்க முடியாதுயா? அது அது சேவலோட கொஞ்ச நாள் பழகி ஒன்னா சேர்ந்து குடும்பம் நடத்தினாதான் முட்டை வைக்க முடியும். நீ பொட்ட கோழி மாதிரி தானே? நான் சேவல் மாதிரி தானே? நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேருவோம், நீ முட்டை வை. சரி, முட்டை வை, முட்டை வை, முட்டை வை. ஐயோ, சேவல் கோழி இந்த மாதிரி பிராணிகள் ஒண்ணு சேர்ந்ததா என் முட்டை வைக்க முடியும்? ஆரடி படிச்ச ஆணும் பெண்ணும் ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் பெற்றுக்க முடியும். அப்ப நான் நீ ஒண்ணு சேர்ந்தா குழந்தைதான் வைக்க முடியுமா? அப்ப ஒண்ணு சேரலாம்.
என்னடா இது? பேர சொல்லு. என்ன பேர் சொல்லுனா? உனக்கு முட்டைனா பிடிக்குமில்ல? பிடிக்கும். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வச்சு குடுக்கறோம், நீ வேக வச்சு சாப்பிடு. இது பாரு தோர, அப்படி எல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுக்கெல்லாம் கல்யாணம்னு ஒண்ணு நடக்கணும், நாலு நட்சத்திரம் பார்க்கணும், எல்லாத்துக்கும் முன்னாடி ஐயரை பார்க்கணும்ப்பா. ஐயரு? ஐயரு? ஆமா ஐயரு. ஐயரு ஐயரு. இது பாரு தமிழரசி, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்கல. அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அவ இருக்கிற நிலைமையில நீதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்து. வேலையிலேயே பையன் எந்திரிக்கல மருது. நான் எந்திரிக்கிறதுக்காக சொல்லலடா, ராத்திரியில பேய் பிசாசு எல்லாம் இருக்குமேனு சொல்ல வந்தேன். அட பேயாவது பிசாசு ஆவது எனக்கு நம்பிக்கை இல்ல, உனக்கு இருக்கா? எனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. தீபாவளிக்கு மக்கானால் சுருட்டு சாமினா செத்து போயிட்டாரு. உன் தெருவுக்கு பக்கத்து தெருவுல பேயா சுத்திக்கிட்டு இருக்கா, ஊரே பேசிக்கிட்டு இருக்கு. அதனாலதான் சொல்ல வந்தேன். இந்த உன் சைக்கிள், நான் வரேன். வேலை மறந்து சொன்னது உண்மையா இருக்குமோ? பேய் எப்படி சுருட்டு குடிக்கி, எப்படி தீப்பட்டி வாங்க? ஏதுக்கு சாமி பாட்டு பாடுவோம், பேய் பயந்து ஓடிடும். முருகா என்பதும் உருகாதா மனம், மோகன சுந்தரி மனவாளா. என்னங்க, நான் தாங்க கூடலிங்கம் சீனியர் தாச்சி மகன். இந்த நேரத்துல எங்க தனியா போயிட்டு வர? படம் பார்த்துட்டு வரேங்க. நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன் காசு இல்லையா? அது கிடக்கட்ட, இந்த அத்தராத்துல தனியா உட்காந்துருக்கே பயமா இல்லையா? என்ன பயம்? செத்து போனானே சுருட்டு சாமிநாதன், அவன் இங்கதான் பேயா அலைகிறானா? திருட்டு ராஸ்கல். மரியாதையா பேசுப்பா. ஏன் அவனை திட்டா உனக்கும் வருது? செத்து போன அந்த சுருட்டு சாமிநாதனே நான் தான். ஐயோ ஐயோ, எம்மா எம்மா, ஐயோ, அட குருட்டு சாமிநாதா. அக்கா அக்கா. என்ன தம்பி இதெல்லாம்? இதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும். உன் வீட்டுக்காரர் என்ன காரியம் பண்ணிட்டு வந்தேன்னு சொன்னாரா? இல்லையப்பா, உடம்புக்கு முடியலன்னு வெளியே தெருவு கூட போகாம காலையில இருந்து வீட்டுக்குள்ளதான் உட்காந்துருக்காங்க. உடம்புக்கு முடியலையாமா? உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. நீங்க கடைசியா 4 ஏக்கர் வயக்காடு வச்சிருந்தீங்களே, அத சீட்டாடத்துல தொலைச்சிட்டு வந்து உட்காந்துருக்காரு. என்னங்க என்னமா வாழ்க்கை? தம்பி சொல்றதெல்லாம் போதைய போட்டு விட்டானுங்க, நானும் கையெழுத்த போட்டேன். இப்பவும் சொல்ற வாழ்க்கை, அந்த இஸ்பேட் ராஜா மாத்திரம் மேல்கையில இருந்து கீழே இறங்கி இருந்தது, கதையே வேற. இப்ப சொல்றேன், இன்னைய தேதியில உங்களுக்குன்னு காலனா சொத்து கிடையாது. நீங்க ரெண்டு பேரும் கட்டின துணியோட வீட்டை விட்டு வெளியே போங்கன்னா போய்தான் ஆகணும். தம்பி மாப்பிள்ள அப்படி சொல்லணும் தான் நினைக்கிறேன், ஆனா மனசு கேட்கல. உங்களுக்காக இல்ல, இதோ கூட பிறந்து தொலைஞ்சிருக்கே அதுக்காக பாக்குறேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்குங்க. சொல்லுங்க மாப்பிள்ள, கேட்டுக்கிறேன். சொல்ற வேலையை செஞ்சுட்டு போடுற சோத்தை திருட்டு ஒழுங்கா வேலை பாக்குறேன்னா பாருங்க, இல்லாட்டி வெளியே போயிருங்க. படப்படான்னு வேலையை சொல்லுங்க, மடமடான்னு செஞ்சு முடிக்கிறேன். இங்க ஏதாவது செய்யணுமா தேவை? அதெல்லாம் வேண்டாம். காலையில 10 மணி வரைக்கும் தூங்குறத என்னோட விட்டுட்டு கோழி கூப்பிட எழுந்திருச்சு வயக்காட்டுக்கு போகணும். கோழியா மாப்பிள்ள கூப்பிடணும்? கோழியை கூப்பிட்டு நான் வயக்காட்டுக்கு போறேன் இல்லையா வள்ளிக்கண்ணு? ஆமா தம்பி, இனிமே ஒழுங்கா இருப்பாங்க. அங்க போய் மச மசன் உட்காராம உழுகிறதுக்கு ஆள் வரலன்னா நீங்க கலப்பை எடுத்து உழுகணும். கலப்பை எதுக்கு மாப்பிள, கையாலேயே உழுதுறேன். என்ன கதையா இருக்க, நம்ம வயலு நம்ம கலப்ப, உங்க வயலு உங்க கலப்ப, உழுதுருவோம் இல்லையா வள்ளிக்கண்ணு? எல்லாத்தையும் விட முக்கியம், இனிமே அந்த அந்தியூர் சரோஜாவை அடியோட மறந்துடணும். அந்தியூரா சரோஜாவா? யாருமா வள்ளிக்கண்ணு? மச்சான் இதுதானே? அரே இனிமே அந்த எச்சக்கலை வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன். உங்க பேச்ச கேட்காம இந்த ஊர் எல்லையவே தாண்ட மாட்டேன். சரி சரி, கந்தம் பொட்டி கடையில தினமும் 2 பாக்கெட் கத்திரிமாருக்கு சிரிட்டு கொடுப்பாங்க, வாங்கிக்கோங்க. மாப்பிளைக்கு தங்கமான மனசு, என்ன மரம் வச்சவன் தண்ணி ஊத்துவான்னு சொல்லுவாங்க. அந்த தண்ணி தண்ணிக்கு கேட்டீங்க, அப்புறம் சோறே கிடையாது. தண்ணி கிடக்குது கிடையாது, அது நமக்கு தேவையா? அதெல்லாம் எப்பவும் மறந்தாச்சு இல்லையா வள்ளிக்கண்ணு? அக்கா நான் குளிக்கணும், தண்ணி இருக்கு. பெண்ணி போட சொன்னேன், பெண்ணி போடல, வாங்க விளைய வைக்கிறேன். வாங்க மாப்பிள, சோப்பு என்ன போட்டு விடுறேன். இப்பதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. என்ன சொத்து போயிருச்சேங்கிற கவலையை விட என் புருஷன் எனக்கு திரும்பவும் கிடைச்சிட்டாருங்கிற சந்தோஷம் தான் எனக்கு. இப்படியும் ஒரு பிறவி. டே கணேசா, அந்த எண்ணெய் கிணடு மிஷின்ல சிக்கல். தலைவா இதுல எண்ணெய் இருக்கு ஆனா வரமாட்டேங்குது.
என்னடா காலையில இருந்து சகனத்தடை எதுவும் சொல்லாம இருக்கேன்னு பார்த்தேன், சொல்லிவிட்டியா? ஏண்டா என்ன நிறைய இருக்கு, அடிச்சா வரமாட்டேங்குது. அடிய சக்கரவர்த்தி, உனக்கு அம்புனு திமுறா? அச்சாச்சி அச்சாச்சி, திரும்பவும் அவ வேண்டல வர்றா, நான் போய் மருத கூட்டி வந்துட்டுமா? அவளை துரத்த மருந்து எதுக்கு? இந்த விளக்கமானே போதும், பெஞ்சாமனை வீழ்த்து போடுங்க. மீசி ஐயோ, போலீஸ் சீப்பு வருதே. நீ வருகன்னு தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பெருக்கி சுத்தமா வச்சிருக்கேன். எனக்கு கூட உன்ன மாதிரி சுத்தமா இருந்தா தாத்தா பிடிக்கும். யாரு கூப்பிட்டியா? என்ன சர்க்கிளையா? சர்க்கிள் இல்ல, சப் இன்ஸ்பெக்டர். ஒரு நாளைக்கு ஆகாமே எப்ப போறீங்க? அதெல்லாம் இருக்கட்டும், இந்த அம்மா அவங்க வேலையை செய்ய விடாம கலாட்டா பண்ணி அனுப்புனது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? நல்லா காட்டுங்க, நான் கூட அந்த மாதிரிதான் கேட்டேன். இந்த ஊர் சாங்கற்காரன் மக்கள் எதுவுமே கேட்க மாட்டேங்குது. பெரிய கிரிமினலா இருப்ப போல் இருக்க மேடம். முதல்ல இந்த அம்மாவுக்கு ஊசிய போடுங்க. நான் என்ன மாட்டம், நான் சொன்னேன். ஏத்தா நீ என்ன பெரிய ஊசியா போட போற? சேலை தைக்கிற மாதிரி முட்டு மூட்டு ஊசி போட போற? பயப்படாதா, தைரியமா போடு. நான் தான் சொல்றேன், போடு ஊசியா. யாரு இங்க மருது? அவன் தாங்க நம்ம மருது பாண்டியன். ஒரு கான்ஸ்டபிள விட்டுட்டு போறேன், நீங்க வேலையை பாருங்க. அந்த மருது நான் கவனிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். இட்ஸ் ஆல் ரைட். அண்ணே, ஆடு திருநத்துக்கே கீழே உட்கார வச்சுட்டாங்க, நீங்க பெஞ்சில உட்கார்ந்துருக்கீங்க. நீங்க என்ன மாடா? இல்லண்ணே, மாட்டை திருடிட்டீங்களான்னு கேட்டேன். நான் எதுவும் திருடல, என் கேஸே வேற. அண்ணே ஒரு பீடி கொடுங்கண்ணே. யோ, அதெல்லாம் பழக்கம் இல்லையா? அண்ணன் சட்டை கேட்டாம இருக்கீங்க, இன்னும் சாத்துப்படி ஆகலையா? என் நேரம் விடாது, இதெல்லாம் அவளால வந்தது, அவளை சும்மா விட மாட்டேன். பசுமன் கிராமத்துல எல்லாருக்கும் ஊசி போட்டாச்சா? ஆமாங்க ஐயா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அம்மா தான் சொல்லி அமிச்சாங்க. அப்படியா? ஏன்பா மருது? ஏன்பா, இனிமையாவது ஒழுங்காயிரு. சர்க்கார் உத்தியோகஸ்தன் வந்தா மரியாதையா நடந்துக்க. போப்பா. அம்மா, பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணிச்சிருந்தேன், அது என்னாச்சு? பண்ணிட்டேன் மாப்பிள, பண்ணிட்டேன். பட்டணத்துக்கு போயிருக்க பிரசிடன்ட் காலையில போட் மெயில் வந்து இறங்கின உடனே பஞ்சாயத்து. அச்சா, இந்த பஞ்சாயத்துல நம்ம கோட்டை விட்டுற கூடாது. எப்பாடுபட்டாச்சும் அவ ஏமாத்தி கட்டின தாலியை இறக்கணும். இறக்குற மாப்பிள, இறக்குற. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும். என்ன சொல்றீங்க? பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்கள இந்த மேட்டுப்பட்டி வகைறாதான். அவங்க கொஞ்சம் தண்ணி வண்டி ஒரு 500 வெட்டிங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டி கொண்டு வந்து படுக்க வச்சிடறேன். 500 என்ன? இந்தாங்க 1000 வச்சுக்கங்க. பஞ்சாயத்து பஞ்சர் ஆயிடுச்சு. இப்ப பஞ்சாயத்து பயம் போயிருச்சு. ஆனா சந்தியாவை நினைச்சாதான். அதான் தினம் நீங்க போய் தைரியம் சொல்லிட்டு வரீங்களே, அப்புறம் என்ன? நான் என்ன சொன்னாலும் அவ பித்து பிடிச்ச மாதிரியே இருக்கா, அவசரப்பட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிறவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உத்தரவு போடுங்க மாப்ள, நான் வேணா போய் துணைக்கு படுத்துக்கிறேன். ஏ, இந்த அந்தியூர் சரோஜாவால எனக்கு ரொம்ப கெட்ட பேரு. அச்சா, உங்க யாருக்கு சந்தியா பத்தி தெரியாது? அது சரி, பஞ்சாயத்து முடிவு தெரியற வரைக்கும் அவ தூங்க மாட்டா. சரி, நான் கடைக்கு போயிட்டு வரேன். ஏங்க, இந்த புது ஜாக்கெட் எப்படி இருக்கு? பிரம்மாதம். எங்கிட்ட இருக்கிற ஜாக்கெட்ல இது ஒண்ணுதாங்க அளவு ரொம்ப சரியா இருக்கு. பின்ன நான் தச்ச வாச்சே. நீங்க தச்சிருக்கிற போறீங்க, வேற யார் தச்சா? அவர்தான் இப்ப தெரிஞ்சாலும் குத்து மதிப்பா தச்சியா? ஆக அவ உடம்ப நீ ரொம்ப நாள மதிப்போட்டிருக்கேன். அவளுக்கு எனக்கு உள்ள இடவெளிய குறைச்ச உன்னை கொண்டே விட ஒண்ணு. போட போட முதலாளி, போங்க. இனிமே உங்க பேச்ச நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். ஏண்டி என் பேச்ச கேட்டதுனால அப்படி என்ன கெட்டு போயிட்டேன்? என்ன கெட்டு போயிடுச்சுன்னா இத பாத்தீங்களா? ஏண்டி கடிச்சுக்கிட்டேன், அதான் அடிக்கடி கறி வாங்கி போடுறேன். ஐயா, ராத்திரி படுக்கும் போது என்ன சொன்னீங்க? ராத்திரி படுக்கும் போது என்ன சொன்னேன்? சிம்மினி விளக்க அணைச்சிட்டு படுனேன்.
விஷம் பேச தட்ட கூடாதுன்னு சிம்மணி விளக்க அணைச்சுட்டு படுத்த இப்படி வெந்து போச்சு. நல்ல புத்திசாலிடி, நாளைக்கு ஒரு பெட்ரூமாஸ் லைட் வாங்கி தரேன், அதை அணைச்சு போட நல்லா இருக்கும். கீழே பண்றீங்க காப்பாத்துங்கண்ணு நீச்சல் தெரியாது, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. என்ன கூட நீச்சல் தெரியாது, நான் உன்ன மாதிரி கத்திக்கிட்டா இருக்கேன். சரியான மக்கு பைய, பாடி போலாம். சீனாத்தானா எவ்வளவு நேரம் கெஞ்சிட்டு இருக்கேன், நாளைக்கு தந்துடுறியா? ஒரே ஒரு பாக்கெட் சிகரெட்டியா? பில்டர் வேண்டாயா? சாதா சிகரெட், கடனா குடியா? இந்த வாரிசு நகருப்பா, கடன் அன்பை முறிக்கும், அதனாலதான் தரமாட்டேங்கிற. ஆமா, நம்ம ரெண்டு பேருக்கு இடையில அன்பு பெரிய ஆலமரமா வளர்ந்துருக்கு, அது முறிஞ்சு போயிடும். யோ, கண்டன் கடையில் குடுக்கற ரெண்டு பாக்கெட் சிகரெட் எனக்கு பத்த மாட்டேங்குதியா? பத்தலைன்னா தீபுட்டி மாத்து. அதுக்கு என்ன அம்சப்படுத்துற? அதானே சுண்ணாம்பட்டி, ஓ வேலையை பாரு முதலாளி. இப்ப நான் முதலாளி இல்ல, ஒரு சிகரெட்டுக்கெல்லாம் நாயா பேயா அலையிறேன். அந்தியூர்ல இருந்து வரங்க. அப்ப அது நான் தான். வணக்கம் மோலாடி. அங்கே சரோஜாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கா? சரோஜா அக்கா சொல்லிச்சு. மெதுவா பேசு. சிராவயல் செட்டியார் ஒருத்தர் வட்டம் போடுறாராம். ஏன் அவன சதுரம் போட சொல்ல? அக்காவுக்கும் பணம் உட ஒரு வாரம் பாக்குமா, அப்படி நீங்க வரலன்னா ஆள் கை மாறிடும். என்ன வர வர வாடகை சைக்கிளை விட மோசமா போயிட்டாளே. தரதல்லோ ஏ தல்லல தல்லல தல்ல தர தல்லல்லாலேலோ தல்லேலல்லோ. பார்த்தா தெரியல, இது பிராண்டி, இது கிளாஸ், இது தட்டவட முறுக்கு, இது ஓ மச்சா சீனாவானா சின்ன கருப்பு தேவர். மச்சான், வேதாளம் பழையபடி முருங்க மரம் ஏறுது. பொழுது கூட்டு பாச திரும்பிக்கிடுச்சு. விளையாடாதீங்க, இத்தனை நாள் இல்லாத இப்ப இந்த புத்தி எப்படி வந்துச்சு? உன் கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாரா இல்ல. இப்ப எனக்கு அவசரமா 10,000 ரூபாய் பணம் தேவை. அந்த ஒரு சரோஜா ஆள் மேல ஆள் விட்டு விட்டுருக்கான், எனக்கு அவசரம் பணத்தை கூட 10 பைசா கூட தரமாட்டேன். அப்புறம் நீ தராடி போ. என் மக பூண்டி மீனா கிட்ட போய், ஆத்தா நீ தான் அல்பாயுஷ்ல போக போறியே, உனக்கு எதுக்கு நகை நட்டு போல்ட்டு? அப்பனோட கஷ்டத்துக்கு உதவ மாட்டேன்னா கல்வி கொடுத்துட்டு போற இல்லையாடி வள்ளிக்கனு. ஏண்டி நான் படுக்க போறேனே, சாப்பிட்டானா இல்லையா? கைய கழுவுனியா இல்லையா? கழுவுன. அப்ப சாப்பிட்டுருப்ப, அப்ப படுப்போம். யாரையா நீ பார்த்தா தெரியல, முகம் முடி கட்டிருக்க, கையில கத்தி வச்சிருக்க, முகம் முடி திருடையானா? உன்னை எங்கயோ பாத்துருக்கனே. என்னது பாத்திருக்கியா இப்படி? அப்ப இது எதுக்கு? நான் பார்த்தது இல்லையா? அப்ப கத்திய கொடு. இங்க பாரு, பாய விட்டு வெளியே வந்த உன் வயித்த கழிச்சு உன் பொண்டாட்டிய போய் நகைப்பட்டி அடிச்சிருவா சொல்லு. போடி நகைப்பட்டி எடுத்தான். நான் மாட்டேன், எங்க ஆத்தாவுல இருந்து கூட நகையில ஒரு திருகாணி கூட உனக்கு தரமாட்டேன். தரமாட்டேன். அப்ப உன் புருஷன் வயிறு இருக்கிறது ஒரே வகிரியா? ஏண்டி நான் முக்கியமா, நகைப்பட்டி முக்கியமா? போய் எடுத்தாடி. என்ன பாய விட்டு நகர கூடாது, நான் போய் அவளை பாத்துட்டு வரேன். இப்படி மறைச்சிட்டு போலாம். சீக்கிரம் எடு. இல்ல இன்னும் 2-3 வீட்டுக்கு போன, சீக்கிரம் வாமா. இந்த மச்சான் நகைப்பட்டி பொட்டி எங்கட கொண்டா? கத்திய நல்ல வச்சிருக்கேன். ஏன் ஆடி பாக்குற? பூட்டி இருக்கு. 2-3 இடத்துல ஏமாத்திட்டானுங்க, வெறும் பொட்டிய கொடுத்து. அதான் நகை இருக்கான்னு பாக்குறேன். நகை இருக்கு, நீங்க படுத்து தூங்க, வர்றேன். நீ எல்லாரும் ஆம்பளையா? அந்த ஆளு கத்திய காமிச்சு மறைச்சிட்டு போறா, நீ அப்படியே நின்ன இடத்துல நின்னுட்டு இருக்க. உனக்கு விஷயம் தெரியாது, உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது நான் பாய விட்டு போயிட்டு மறுபடியும் பாய்க்கு வந்துட்டேன். ஐயோ, என் நகை எல்லாம் போயிடுச்சு, இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்கியா? யாரு முட்டாளு? நானா இல்ல நகை கொண்டு போனவனா? என்ன சொல்ற அடியே? அவன் வெறும் நகைப்பட்டிய மட்டும்தான் கொண்டு போனான். சாவி என்கிட்ட இருக்கே, அவன் எப்படி திறப்பான்? சரி படுக்கா. போது எதிர்பார்த்துக் கொண்டிருந்த பேச்சு புயல் பிரச்சார பிரிவு எங்களின் இதயம் உங்கள் தைதை தமிழரசி அவர்கள் இப்போது உங்கள் முன் பேசவிருக்கிறார். பேராண்டுக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, தாய்மார்களே, என் தங்கத்தின் தங்கங்களே, தாய்குல சிங்கங்களே, உங்கள் அனைவருக்கும் தன் பணிவாய்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறாய் இந்த சைதை தமிழரசி. நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது.
இந்நாட்டின் பொருளாதார நிலையை பற்றி நான் பேசுவதற்காக இந்த மேடைக்கு வரவில்லை. பிறகு எதை பற்றி இந்த தமிழரசு இங்கு பேச வந்திருப்பாள் என்று சற்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்நாட்டின் அரசியல் நிலையை பற்றித்தான் நான் இங்கு பேச வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட பேச்சே என் உயிர் மூச்சு. ஆமா, தெரியாமதான் கேட்கிறேன், யார் இந்த எம்எல்ஏ அறிவரசு? ரோட்ல நின்று லாட்ரி சீட்டு வித்துட்டு இருந்தவா, பஞ்ச பரதேசி வச்சிருந்துட்டு இருந்தா ஒன்னா, இந்த பாட்டாடி எனக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்குனாங்களா? அவளுக்கு அவனு என்னட செஞ்ச, என்ன செஞ்ச? குடிசையெல்லாம் கோபுரம் ஆக்குறேன்னு சொல்லி ஓட்ட வாங்கி அந்த குடிசையெல்லாம் நீயே நெருப்ப வச்சு கொளுத்தி அந்த அப்பா விஜயங்களை வெளியேற்றி அந்த இடத்துல எல்லாம் நீயே சொந்து பாத்துட்டியடா. குடிசவாசி என்ன ஆதிவாசி ஆக்கியடா. சைதை தமிழரசின் ஒரு பேச்சாளருங்க, ஒரு பொட்ட நட்ட நடு வீதியில கூட்டம் போட்டு என்ன கண்ணா பண்ணு பேசிருக்கிறா. அகையில அந்த கழுவி அங்கேயே உண்டு இல்லைனாக்கிற விட்டு போட்டு கேசட்ல ரெக்கார்ட் போயிட்டு வந்து நிக்கிறீங்களே, இது எதுக்கு? கேசட் கம்பெனியில ஒருத்தர் ராயல்டி வாங்குறதுக்கா? கருத நல்லா தாண்டா கட்சி இருக்கிறா, சின்ன வயசுவாளர். எந்த கட்சி? காசு கொடுத்தா எந்த கட்சிக்கு வேணாலும் பேசுவா. ஒரே கட்சிக்கு பல குரல்ல பேசுறவங்கள கேள்விப்பட்டிருக்கிறேன். பல கட்சிக்கு ஒரே குரல் கொடுக்கறவங்கள இப்பதானே பாக்குறேன். அவ ஜனங்களை பார்த்து புரியுதா புரியுதான்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறான். இந்த ஜனங்களுக்கு எல்லாம் எப்பவுமே புரியாதுடி, எங்களுக்கு தான் புரியும்னு போய் புரிய வச்சுவாங்க. போ அப்பா, என்கிட்ட விடுங்க, அவ நான் பாத்துக்கிறேன். விஷயத்த பார்த்து செய்யறாடே, பொம்பளைங்க ஓட்டெல்லாம் போயிட போகுது. ஏற்கனவே 9 ஓட்டு வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்கிறோம், ஞாபகம் இருக்குல்ல? நீ மீட்டிங்ல அஸ்திரணி, இந்த மாதிரி நாலு மீட்டிங்ல கூணும்னு வச்சுக்கா, ஊர்ல உள்ளவன் துண்டக்கான துணிக்கான ஓடுறாங்கா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு ஒன்னா சூரிய விடுப்பான். சரி தம்பி. வாங்கம்மா, சைதை தமிழரசி வாங்க. என்ன வீடெல்லாம் அலங்கோலமா இருக்கு? வந்தானுங்க உன் மாமனங்களும் மச்சானுங்களும். வந்தவங்க நம்ம வீட்டு சாமான் சட்டியெல்லாம் இப்படி இருக்க கூடாதுன்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. ஏண்டி இன்னைக்கு மேடையில யார பத்தி பேசுனே? நீ பேசின பேசல அனல் பறந்ததோ கனல் பறந்ததோ எனக்கு தெரியாது, ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற சாமான சட்டி எல்லாம் பறந்து போயிடுச்சு. ஊர்ல இருக்கிற எந்த எம்எல்ஏ என்ன அக்கிரமம் பண்ணா உனக்கு என்னடி? ஏற்கனவே கை கால வழங்காத உங்க அப்பனை கட்டிக்கிட்டு வாழா வெட்டியா வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுல வந்தவங்க உன் பொண்ணை அடக்கி வைக்கலன்னா விதவை ஆயிடுவேன்னு என்ன மிரட்டிட்டு வேற போறாங்க. அப்படியா சொன்னாங்க? அது மட்டும் இல்லடி, இன்னொன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கே நாக்கு கூட்டுது. என்ன சொன்னானுங்க சொல்லுங்க, என்ன சொன்னானுங்க? மணி கணக்குல மீட்டிங் பேசி கஷ்டப்படுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் எங்க கூட படுத்துக்க சொல்லு, எவ்வளவு காசு வேணாலும் கொடுக்கறோம்னு சொன்னாங்க. நீ ஒரு புறா மேடை போட்டு பேசுறியே, என் பேச்ச ஒரு நாளாவது கேட்டிருப்பியா? ஒரு பொண்ணு எப்படி அடக்க ஒடுக்கமா இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அதை விட்டுட்டு அரசியல் மீட்டிங் பேசுறாளா? அரசியல் மீட்டிங்? ஆமா பேசுறேன். நான் அரசியல் பேசுறது ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இல்ல. நம்ம வீட்டு அடிப்படையில பூனை இடம் பிடிக்க கூடாது பாருங்க, அதுக்காக தான். என்னம்மா இது, ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? நான் பேசலப்பா, நம்ம கஷ்டம் பேச வைக்கிறது. காசுக்காக ஒருத்தர் எப்படி வேணும்னாலும் வாழலாம், ஆனா இப்படித்தான் வாழணும்னு ஒரு வைராக்கியத்தோட வாழ்றவதான் அவங்க பொண்ணு. பாத்தியாடி பாத்தியா, இப்படி ஒரு பொண்ணு நமக்கு இருக்கிறத நினைச்சு நீ சந்தோஷப்படுவியா? அதை விட்டுட்டு அது சரி, நீ பெற்றிருந்தா தானே? ஆமா, இவ்வளவு நேரம் நான் பெக்கணுமா? பொண்ணு கண்ணுல தண்ணி வந்த உடனே புத்துக்கிட்டு வந்துடுமே உங்களுக்கு. வெளியில மேடை போட்டு பேசுனதுக்கே வீட்டுல இருக்கிற சாமான் சட்டி எல்லாம் உடச்சி போட்டிருக்காங்க. இனி அப்பனும் மகளுமா சேர்ந்து வீட்லயே மேடை போட்டு பேசுங்க, உங்க வீட்டையும் இருக்கட்டு போட்டோம், எக்கேடாவது கெட்டு போங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, திருவடக்கலை முருகனுக்கு அரோகரா, திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு அரோகரா. ஏழுமலையானுக்கு அரோகரான்னு சொல்லக்கூடாதியா? கோவிந்தா கோவிந்தான்னு தான் சொல்லணும்.
கோவிந்தான்னு சொன்னா நீ காசு போட்டுருவியாக்க. போடடே போய் பஞ்சர் ஓட்டுறா. திருத்தணி முருகனுக்கு அரோகரா. சாமி திருத்தணிக்கா போற? ஆமா தாயி. ரொம்ப நாள் வேண்டுதல். ரெண்டு அஞ்சு இருக்குமா? இருக்கு தாயி, பத்து வச்சிருக்கீங்களா? ஆ குடுக்கறேன். நம்ம கிட்ட இருக்கிற பதினஞ்சு, தாய் குடுக்கற அஞ்சையும் சேர்த்தா நைட்டு குவார்ட்டர் காச்சு. இந்த தாய் ரெண்டு அஞ்சு, பத்த கூட. என்னது? பத்து பைசா. இந்த பத்து பைசா வச்சுட்டு எங்கிட்ட ரெண்டு அஞ்சு இருக்கான்னு கேட்டியா? என்கிட்ட ரெண்டு அஞ்சா வாங்கி ஒன்னு இந்த ஓட்டையில போட்டுட்டு இன்னொன்னு எங்க கூட்டு போய் போட போற? இது ரொம்ப நாள் வேண்டுதுனே. இந்த பத்து பைசா வச்சு திருத்தணிக்கு போன முருகன் வேற புடிய குத்தி போற. போ போ. ஐயா மாறே அம்மா மாறே காணிக்க போடுறத கணக்கு பாக்காதீங்க. ஆண்டவனோட அருள் உங்களுக்கு பூரணமா கிடைக்கணும்னா கையில் இருக்கிற எல்லா படத்தையும் உண்டியில போட்டு ஓடி போயிருங்க. பசுக்கு வச்சிருந்தா கூட பரவாயில்ல, உண்டியில போட்டு நடந்தே போங்க. தம்பி அண்ணா மறையறமா போறீங்க? ஈவினிங் 7:30க்கு மேல ஏறிடுவாங்க. இது ஒரு வேண்டுதலே, இத கொண்டு போய் மறையல சேத்துறணும். ஆண்டவா கோட்டருக்கு வழி பண்ணு, சில்லி சிக்கருக்கு எங்கடா அலையிறதுன்னு நினைச்சேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டியடா முருகா. தம்பி எப்படியோ மலை மேல என் சேவல் கூவணும். அது மலை மேல எதுக்கு கூவிட்டு கீழே கூவ போது பாருங்களேன். முருகா முருகா இந்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்சது. ஐயா மசாலாவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்க, நீங்க நல்லா இருக்கணுங்க. முருகா ஆண்டவா. அண்ணே 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 அண்ணே. சரவணு டெக்கரா வந்த? உங்களை தேடி தானே வந்தேன். நான் உன்னை தேடிட்டு வந்தேன். எதுக்கு? சரி சரவணு யாராவது இருக்காங்க? கஷ்டமே இல்ல. இதை கொண்டு போய் சேவ் பண்ணி வையே, நான் சாயந்தரமா வந்து வரத்துக்கிறேன். அண்ணே இதை விட ஒரு முக்கியமான சமாச்சாரம் என்ன? நம்ம தொகுதி பேச்சாளர் சைதை தமிழரசி தாக்கப்பட்டாகிட்ட. ஐயோ தமிழரசி தாக்கப்பட்டார்களா? எங்கே தாக்கப்பட்டார்கள்? எதால் தாக்கப்பட்டார்கள்? எப்படி தாக்கப்பட்டார்கள்? உனக்கு அப்புறம் தெரியும். எந்த செய்தியா இருந்தாலும் நம்ம சலூனுக்கு வந்த ஒரு பாட தானே அச்சிலிய ஒரு. சரி தலைவர் இப்ப எங்க இருப்பாரு? சூப்பர் பா. ரொம்ப நாள் இப்படி சாப்பிட்டு என்ன? ரெண்டு பிளேட் நல்லியலும். இன்னும் ரெண்டு பிளேட் நல்லியலும்பா, இதுக்கு மேல என் காலு தாங்க இருக்கு. சாப்பிடுறத பத்தி இல்ல, அப்புறம் நீ நொண்டி ஆயிருவேன். ஏதாச்சும் ஆர்டர் பண்ண எடுத்து வரதுக்கு லேட் ஆகும். நல்ல மனசு நல்ல மனசு. அப்போ பில்லு போட்டுருவோமா? ₹215. என்ன நீங்க ரெண்டு பேரும் இணைபடியாத நண்பர்களா? வேலைக்கு போங்கடா. என்ன காப்பாத்த யாருமே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன். உடம்புக்கு சரியில்லையாமா? என்ன அரையும் குறையுமா கடிச்சு போட்டிருக்க? அரையும் குறையுமா குடுத்து என் தலைவருக்கு வயிறு கட்டி போயிட்டு என்ன பண்றது? ஊருக்குள்ள யார் இவர்? பெரிய ரவுடி. ஊரே இவரை கண்டா கிட்டுக்கிட்டு ஆடுது, என்ன கண்டா கிட்டுக்கிட்டு ஆடுது. போடா எடுத்துட்டு போய் மறுபடியும் வேக வச்சு சூப்பர் கொண்டு வரா. போடா. என்னென்ன கேட்காமையாளர்? பிரச்சார பீரங்கி, பேச்சு புயல், கைதை தொகுதி, தலைவி தமிழரசி தாக்கப்பட்டார். கண்ணீர் இல்லையா? கம்பரை இல்லையா? கரையடைப்பு இல்லையா? அத்தால் இல்லையா? கரையடைப்பு. யாரு தமிழரசிங்கிறது? அந்த மூஞ்சி யாருன்னு எனக்கு என்ன தெரியும்? ஆனா நமக்கு அதெல்லாம் தேவையா? அடிச்சு போட்டான்னு சொன்னாங்க, இதுதான சந்தர்ப்பம். கடையெல்லாம் அடிச்சு போட்டுருவோம். உனக்கு துணி வேணும்னு சொன்னில, எப்படி கிடைக்கான ஒரு மிதி துணி எடுத்துக்க. ஆத்தா பிரஷர் குக்கருக்கு அடிச்சு அவன ஒரு மிதி பிரஷர் குக்கர் எடுத்துக்க. துரை அந்த கடைசியில ஒருத்தன் வீணை வச்சு வித்துட்டு இருக்கான், எனக்கு வீணை வாச்சு கத்துக்கணும் ரொம்ப நாள் ஆகும். இந்த படை போதுமா? அட சொல்லி தரங்க வேணுமா? இந்த படை போதுமா? அட சொல்லி சொல்லி விட்டணுமா? கடை அழைப்பு அடைப்பு தான் தமிழாசி. வாழ்க தமிழாசி. ஐயோ தமிழாசி புண்பாட்டு வாழ்க. அண்ணன் சீரா எனக்கு வேண்டாம். எப்படி இருக்க? வெள்ள தாமரை மேல மட்டும் உட்கார்ந்தீங்கன்னா சரஸ்வதி மாதிரி இருப்ப. உட்கார்லன்னா பெருச்சாளி மாதிரி இருப்ப. யோ நக்கல் பண்ணாதீங்க. போலாம். யாருக்காக இது? யாருக்காக? யோ எனக்காக தான் சொல்றேன். சும்மா யாருக்காக யாருக்காகங்கிற?